எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உஷா நந்தினி. நான் ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அன்னபூரணி ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர். இன்றைக்கு நான் நம்ம சேர்மன் டாக்ஸில் இரத்த தானத்தோட அவசியம் பற்றி பேச போகிறேன். நம்மளில் ஒரு சிலர் இரத்த தானம் பண்ணுறோம், ஒரு சிலருக்கு அவங்க ரத்தம் என்ன வகைன்னு தெரிஞ்சிக்க கூட விருப்பம் இல்லை. காரணம், சரியான விழிப்புணர்வு இல்லை. இரத்த தானம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு வெறும் வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்கிறேன். சராசரியாக நம்ம இந்தியாவில் சரியான இரத்த தானம் இல்லாமல் ஒரு நாளைக்கு 12,000 பேர்கிட்ட இருந்து போகிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு மாதத்துக்கு 360,000 பேர், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 43,80,000 பேர் இறந்து போகிறாங்க. இந்தியாவில் ஒரு சில இடத்துல இரத்த தான வங்கிகள் கூட இல்லை. உலக சுகாதார அமைப்பு ஆய்வுப்படி இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 4 மில்லியன், அதாவது 40 லட்சம் யூனிட் இரத்த பற்றாக்குறையால் இந்தியர்கள் உயிரிழக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நிலவரம் படி இந்திய மக்கள் தொகை மொத்தம் 140 கோடிக்கு மேலே போயாச்சு. இதில் வெறும் 20 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு 2 முறை இரத்த தானம் செஞ்சா கூட இரத்த பற்றாக்குறையால் ஏற்படுகிற உயிர் இழப்புகளை பெரும்பாலும் நம்மால் குறைக்க முடியும். நான் இப்போ சொன்ன எண்கள் சதவீதம், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரோ இல்லை நம்ம குடும்பத்தாரோ நண்பரோ இந்த எண்கள் சதவீதத்தில் ஒரு நபராக இருந்திருந்தா அப்போ நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிதானே, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. ஒன்று கொடுத்தாதான் இன்னொன்று கிடைக்கும், இதுதான் இயற்கையோட விதி. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எதுவும் மற்றவங்களுக்கு கொடுக்காம நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? மறக்காதீங்க, நீங்கள் இன்னைக்கு பண்ண போகிற இரத்த தானம் நாளைக்கு ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற போகுது. இரத்த தானம் உயிர் தானம். நன்றி.